நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாத்திராகம புஸ்தகம் 10:4. உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். அமேன். எகிப்தின் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தர மறுக்கிறான். மோசையிடமும் ஆரோனிடமும் இந்த வெட்டுக்கிளிகள் 8வது வாதையாக தேவன் அனுப்புகிறார். இந்த வெட்டுக்கிளிகள் எகிப்தின் பயிர் செடிகளை தின்று போடுகிறது. இவற்றை கிராஸ் கோப்பர், கிரிக்கெட்டர், லோக்கஸ்ட் இவை அனைத்துமே ஒரே பொருளை தான் உடையது. இந்த வெட்டுக்கிளிகள் யாவும் மிகவும் ஆபத்தானவைகள். பயிர் வகைகளை மட்டுமல்லாது ஒரு காட்டையே வேகமாக தின்று அழித்து விடுமாம். வெட்டுக்கிளிகள் மூலம் பேரழிவுகள் கூட ஏற்படலாம். இவைகள் தண்ணீர் பகுதியில் மட்டுமல்லாது உஷ்ணமான நிலப்பரப்பிலும் வாழக்கூடியதானவை. பஞ்சகாலத்தில் தனக்குரியதான தேவையான உணவை சேகரித்து வைத்துக் கொள்ளுமாம். யூதர்கள் இந்த வெட்டுக்கிளிகளை புசிக்கலாம் என்று பரிசுத்த வேதத்தில் லேவியராம் புஸ்தகம் 11:22 குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் 78:46 அவர்களுடைய பிரயாசத்தின் பலன்களை வெட்டுக்கிளிகளுக்கு கொடுத்தார். இதுவரை யாருமே கண்டிராத பேரழிவுதான் வெட்டுக்கிளி மூலம் ஏற்படுகிறது. அதேபோல் வெளிப்படுத்தல் 9:1-4 ஐந்தாம் தூதன் எக்காலம் மோதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த நட்சத்திரத்திலிருந்து பெரும் புகை எழும்பிற்று. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்து பூமியின் புல்லையும் பூண்டையும் எந்த மரத்தையும் கூட விட்டு வைக்க சேதப்படுத்தாமல் தேவ முத்திரையை தரித்திராத மனுஷரை மட்டும் சேதப்படுத்தி அவைகளுக்கு உத்தரவு அளிக்கப்பட்டது. மற்றும் இந்த வெட்டுக்கிளிகள் பற்றி பரிசுத்த வேதத்தில் சேனைகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. நியாயாதிபதிகள் 6:5 7:12 சங்கீதம் 105:34 எரேமியா 46:23 நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3:15-10 குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைகளை இயற்கை சீற்றத்தினால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. இந்த வெட்டுக்கிளிகள் தேவ நியாய தீர்ப்புக்காக உண்டாக்கப்பட்டதான வாதை என்றே பரிசுத்த வேதம் சொல்கிறது. அமேன். God bless you.